எல்லாருக்கும் நமஸ்காரம். என்னோட 26 திருப்பாவை எல்லாரும் பார்த்துருப்பேன். இன்னைக்கு 27 மத்தது பண்ண போறேன். நோன்போட இறுதி கட்டத்தை வந்து அடைஞ்சாச்சுன்னு சொல்லலாம். நேற்று வரை எல்லா பரிசு பொருட்களை எல்லாம் வாங்கினாங்களே, தன்னோட நோன்பு செய்யறதுக்கு வண்டி, விளக்காகட்டும், கொடி ஆகட்டும், மறையாகட்டும், எல்லா கிருஷ்ணரிடமிருந்து தனக்கு வேண்டும்னு சொல்லி வாங்கிட்டு அந்த ஆண்டாளும் இடைப்பெண்களும் இன்னைக்கும் சில பரிசு பொருட்கள் கேட்க தான் வந்திருக்கா. அது எப்படி ஆரம்பிக்கிறான்னா, பகைவர்களை வெல்லும் குணமுடைய கோவிந்தா, உன் நாமத்தை இத்தனை நாட்களாக நாங்கள் பாடி உன் முன் வந்து நிற்கின்றோம். எங்களுக்கு சில பரிசு பொருட்களை கொடுக்க கூடாதா? இத்தனை நாள் நோன்பு இருந்திருக்கின்றோம். மயிடேல் பூச்சூடேல்னு சொல்லிட்டு முதலையே நம்ம நிறைய அவளுடைய அந்த கடைபிடிக்க வேண்டிய சில காரியங்களை சொல்லியிருக்கோம். மயிட்டுக்க மாட்டா, பூச்சூடிக்க மாட்டா, தன்னை ரொம்ப அலங்கரித்து கொள்ள மாட்டார்கள். ஆடை அணிகலங்கள் எல்லாம் ஒரு சுமாராக தான் போட்டுப்பா. ஏன்னா எப்போவுமே கிருஷ்ணர் நாமத்தை மாத்திரமே ஜபிச்சுட்டு இருக்கணும், நினைச்சுட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நோன்பு இது. அப்போ 26 நாள் நாங்கள் அப்படி இருந்துட்டோம். இன்னைக்கு நாங்கள் கொண்டாட போகிறோம். அப்போ எங்களுக்கு மை எட்டுக்க போகிறோம், பூச்சூட போகிறோம், நல்ல உடைகளை அணிய போகிறோம். ஆடை அணிகலங்கள் அழகழகான ஒரு என்ன சொல்கிறது, கைக்கு அழகான வளையல், அழகான சூடகம், தோடு, அந்த மாதிரி ஆடை அணிகலன்கள் எல்லாம் அணிய வேண்டும். அழகாக உன் முன் வந்து நின்று உன் புகழை பாடி உனக்கு நெய்வேத்தியம் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அது நெய்வேத்தியம்னா சாதா நெய்வேத்தியம் இல்லை, இன்னைத்த ஸ்பெஷல்னு சொல்லலாம். அது அக்கார வடிசல் பால் சோறு. பால் சோறுனா அரிசியை பால்லேயே முழுக்க முழுக்க வேக வச்சு நெய்யை நிறைய விடணும். அதாவது ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அல்ல, ஒரு அடுக்கு கணக்காக நெய்யை விட்டு நிறைய சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்து இனிப்பாக செய்யக்கூடிய ஒரு நெய்வேத்தியம். அது வந்து ரொம்ப ஒரு கிருஷ்ணருக்கு உகந்த ஒரு நெய்வேத்தியம்னு சொல்லலாம். அதை நான் செய்து உனக்கு நெய்வேத்தியம் செய்ய போகிறேன். பக்தர்களுக்கு நெய்வேத்தியமாக கொடுக்கறதே இந்த முழங்கை வரைக்கும் அந்த நெய் சொட்டணுமா, சொட்டணும்னு கூட சொல்கிறது இல்லை, வழிந்து ஓடணுமா, அத்தனை நெய் விட்டு மணக்க மணக்க உனக்காக நான் பண்ண போகிறேன். அந்த நெய்வேத்தியத்தை நாங்கள் உண்ண போகிறோம். தனியாக அல்ல, நீயும் எங்கள் கூட வர வேண்டும். கூடி இருந்து அந்த நெய்வேத்தியத்தை உண்டு எங்கள் நோன்பை நல்லவாறே நிறைவு செய்ய வேண்டும். இன்னும் 3-4 நாட்களே அதற்கும் உன்னுடைய ஆசிர்வாதம் வேணும்னு கேட்குற ஒரு நல்ல அழகான சீக்வன்ஸாக இன்னைக்கு நான் பண்ண போறேன். கூடாரே வெல்லும் சே கோவிந்தா, கூடாரே வெல்லும் சே கோவிந்தா, உன்னை பாடி பறை கொண்டு யாம் பேரும் சம்மானம், கூடாரை வெல்லும் சே கோவிந்தா, உன்னை பாடி பறை கொண்டு யாம் பேரும் சம்மானம், கூடாரே வெல்லும் சே கோவிந்தா, உன்னை பாடி பறை கொண்டு யாம் பேரும் சம்மானம், கூடாரே வெல்லும் சே கோவிந்தா, உன்னை பாடி பறை கொண்டு யாம் பேரும் சம்மானம், நாடு புகழும் பரிசினால் நன்றாக, நாடு புகழும் பரிசினால் நன்றாக, நாடு புகழும் பரிசி நன்றாக, நாடு புகழும் பரிசினால் நன்றாக, சுடகமே தோள் வளையே த
தோடு சேவி பூவே சுடகமே தோள் வள்ளையே தோடு சேவி பூவே படகமே என்றனைய பல்கல்லனும் யாமணிவோம் படகமே என்றனைய பல்கல்லனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய்பெய்து முழங்கை வழிவார மூட நெய்பெய்து முழங்கை குளிர்ந்தேலோ ரெம் பாவாய் குடி இருந்து குளிர்ந்தேலோ ரெம் பாவாய் ஆ